தமிழகம் முழுவதும் கடந்த 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் 30,000-க்கும் மேற்பட்டவர்கள் அந்தந்த மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களுடைய கோரிக்கைகளுக்காக திரண்டிருக்கிறோம். அங்கன்வாடி ஊழியரை அரசு 38 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வரும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்க வேண்டும். அவர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். முறையான பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். முறையான குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். பணிக்கொடை என்பது அவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படும் போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் இன்று இப்போ வந்து உட்கார்ந்துட்டு எங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது அல்ல, கடந்த 4 ஆண்டுகளாக அமைச்சரிடம் 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது, செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2016 சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அங்கன்வாடி சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய அனைவரையும், அதில் அங்கன்வாடி ஊழியரும் அடங்குவர், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுபவர்கள் அங்கன்வாடி ஊழியர் அவர்களை அரசுலியராக முறையான காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ஆனால் 7வது ஊதிய குழு முடிந்த பின்னரும் அரசுலியராக்கப்படவில்லை. அம்மாவின் பெயரால் நடைபெற்று வரும் இந்த அரசு அம்மாவின் அரசு, அம்மா சொன்னதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக போராட்டம் செய்து வருகிறோம். 4 ஆண்டுகளில் 2 முறை எங்களுடைய அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களிடம் 2 முறை பேச்சுவார்த்தை. அவரும் இந்த கோரிக்கை நியாயமானது, கண்டிப்பாக செய்து தருவேன், அம்மா சொன்னதை நானும் செய்வேன் என ஒப்புதல் கொடுத்துள்ளார். அதுபோல எங்களுடைய இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், சக்கரை அரசு செயலாளர்கள் என அனைவரையும் இந்த 4 ஆண்டுகளில் பல முறை சந்தித்திருக்கிறோம். அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பொருங்கள் வாங்கி தருகிறோம் என்று. 4 வருடம் அவங்களை நம்பி இருந்தோம், இன்னும் எப்போ வரைக்கும் பொறுத்திருக்கிறது? அம்மாவின் பெயரால் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அம்மாவின் ஆட்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் பெண்கள், 1 லட்சம் பேர் அங்கன்வாடி ஊழியர்கள் பெண்கள். இந்த அரசு அவர்களுடைய திட்டம், புதிதாக என்னென்ன திட்டம்லாம் வருதோ அதிலெல்லாம் அங்கன்வாடி ஊழியர்கள் பணி செய்ய தேவை. தற்போது வந்த கொரோனாவில் கூட அங்கன்வாடி ஊழியர்கள் நின்று பணி செய்திருக்கிறோம். களப்பணியாளர்களாக, முன்னணி ஊழியர்களாக நின்று பணி செய்திருக்கிறோம். எங்களுடைய இயக்குநர்களும் சொன்னாங்க, நீங்கள் இந்த பணியை செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் 2 மாதம் ஊதியம் வாங்கி கொடுக்குறோம், 2,50,000 ரூபாய் அரசு அறிவிச்சிருக்கு அதை வாங்கி கொடுக்குறோம், பாதிக்கப்பட்டால் 2,00,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் நம்பி தான் இந்த பணியை செஞ்சோம். இது போன்ற அனைத்து திட்டப்பணிகளையும் அங்கன்வாடி ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய ஒவ்வொரு திட்டப்பணி, ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய, இப்போ கூட வேளாண் துறையில் ஒரு திட்டம், வீட்டு வீட்டுக்கு வீட்டு தோட்டம் போட வேண்டும் என்று, அதையும் அங்கன்வாடி ஊழியர்கள் தான் நின்று செஞ்சுருக்கோம் தமிழகம் முழுவதும். இது போன்று வருகிற அனைத்து திட்டப்பணிகளையும் அங்கன்வாடி ஊழியர்கள், அதாவது தொழுநோய் பணியாக இருக்கட்டும், போலியோ சொட்டு மருந்து பணியாக இருக்கட்டும், இது சொல்லிக்கொண்டே போகலாம், வருவாய்த்துறையில், வளர்ச்சித்துறையில், பிஎல்ஓ பணி என சுகாதாரத்துறையில் அனைத்து பணிகளையும் வரக்கூடிய, அதில் வரக்கூடிய திட்டப்பணிகளையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அங்கன்வாடி பணி, குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், ஊட்டச்சத்து என அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுகாதாரம், சுற்றுப்புற சுகாதாரம் என அனைத்தையும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் என ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய ஒவ்வொன்றையும் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளோ பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு, 38 ஆண்டுகளுக்கு மேல் போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு, சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிற எங்களுக்கு கொஞ்சம் அதை விட அடுத்தது, அவ்வளோதான். இதை செய்வதற்கு இந்த அரசு 5 ஆண்டுகாலம் எங்களை வந்து காக்க வச்சிருக்கு. இப்போவும் நாங்கள் பிறகு செய்கிறோன்னா எப்போ செய்ய போகிறீங்க? நாங்களாம் யார்? தமிழ்நாட்டின் பிரஜைகள் இல்லையா? குடிமக்கள் இல்லையா? எங்கே இருந்தால் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அடிமைகளா நாங்கள்? நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். எதற்காக? எப்படியாவது எங்களுக்கான ஊதியத்தை பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பார்த்தவங்க நீங்கள் இல்லை.
எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதனால தான் நாங்க இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த வெயில்ல பனியில குழந்தைகளை வச்சிக்கிட்டு கொசுக்கடியில சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இப்படி உட்கார்ந்திருக்கேன்னு என்ன அவசியம்? இந்த அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்க வேண்டியது அரசு தான். பெண்கள் இப்படி இரவுல பாத்ரூம் கூட பல மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை பூட்டி வச்சிட்டு பாத்ரூமுக்கு விட மாட்டேன்றாங்க. இருட்டல லைட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் பெண்களுக்கு கொடுக்க மரியாதையா? பெண்ணின் பெயரால் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் இப்படிதான் பண்ணுவாங்களா? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க மாநில மையத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாதிரி பெண்களை ட்ரீட் பண்ணது சரியல்ல. உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை அழைத்து பேசணும். அழைத்து பேசி கேட்ட கோரிக்கையில் ஏதாவது செய்யணும். அது அதை விடுத்துவிட்டு ஊழியர்களை மிரட்டுவதும் தலைவர்களை மிரட்டுவதும் ஏற்க தகுந்தது அல்ல. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் களைய மாட்டோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் என்பது தொடரும் தொடரும் தொடரும்.